या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः अमीवेदिं परितः क्लुप्तदृष्ण्यः समिद्वन्तः प्रान्तसंस्तीर्णदर्भाः उपघ्नन्तो दुरितं हव्यगन्धैः वैतानास्त्वां वन्नयः पावयन्तु प्रतिष्ठस्व इदानीं सदृष्टिक्षेपं क्व ते शार्ङ्गरवमिश्राः அந்த ஷாரங்கரவன் ஷாரத்வதன் இவாள்லாம் சகுந்தலையை அழிச்சுண்டு போகணும். அந்த சமயத்தில் இந்த அக்னிகள்லாம் வந்து பிரதட்சிணை பண்ணி நீ நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு கன்வர் சொல்கிறார். இந்த ஷாரங்கரவன் எங்கே அப்படின்னு கேட்கறச்சு பகவன் இமே ஸ்மஹா தோ இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிண்டு உள்ள வரா. பகின்யாஸ்தே மார்க்கம் ஆதேசைய, உன்னுடைய தங்க கலம்பரா அவளுக்கு மார்க்கத்தை நீ வந்து வழியை காண்பீங்கோன்னு அழிச்சுண்டு போங்கோ அப்படிங்கிற ஷாரங்கரவா இதைதோ பவதி. பக்கத்துல அந்த ஆசிரமத்தினுடைய மரங்கள்லாம் இருக்கு. சேத்தனம் அச்சேத்தன வஸ்து எல்லாமே வந்து இவளுக்கு விடை கொடுக்கறதுக்கு அங்க நின்னு இருக்கா. இவளை விட்டு பிரியறோமேங்கிற அந்த ஒரு துக்கம் அச்சேத்தன வஸ்துக்கும் இருக்கு. அதுக்கெல்லாமும் நீ வந்து அச்சேத்தன வஸ்துக்கும் இருக்கும் அப்படின்னு அதை காமிக்கிறார் அவர் இந்த ஸ்லோகத்தில். ஸோ சந்நிகிதாக தபோவன தரவாக, இந்த தபோவனத்தினுடைய மரங்கள்லாம் பக்கத்தில் இருக்கு பாரு. பார்த்தும் பார்த்தும் ந பிரதமம் வியவசியதி ஜலம் யுஷ்மா யுஷ்மாசு அபீதேஷு யா நாதத்தே பிரிய மண்டனாபி பவதாம் ஸ்னேஹேன யா பல்லவம் ஆத்யே வஹ குசும பிரசூதி சமயே யஸ்யாஹ பவதி உத்சவஹ சேயம் யாதி சகுந்தலா பதி கிரஹம் சர்வைஹி அனுஞ்ஞாயதாம். மரங்களை பார்த்து சொல்றார் சேயம் யாதி சகுந்தலா பதி கிரஹம் சா இயம் சகுந்தலா யாதி. அந்த சகுந்தலா தோ போயிண்டே இருக்கா. பதி கிரஹம் யாதி சர்வைஹி அனுஞ்ஞாயதாம், எல்லாரும் அவளுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுங்கோ விடை கொடுங்கோ அப்படிங்கிறா. சேயம் யாதி சகுந்தலா பதிகிரகம் சர்வைஹி அனுஜ்ஞாயதாம் அப்படின்னுட்டோ பாதும் ந பிரதமம் வியவசியதி ஜலம் யுஷ்மாசு அபித்தேஷு யா. ஸோ சந்நிகிதாக தரு தபோவன தரவஹான்னு சொல்றச்சு அந்த மரங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னுட்டோ அந்த மரங்களை பத்தி டிஸ்கிரைப். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த மரத்தை சொல்லணும்? யுஷ்மாசு அபீதேஷு சத்சு, உங்களை அந்த மரத்தை பார்த்து அட்ரஸ் பண்றார். நீங்கள்லாம் வந்து ஜலம் குடிக்காத வரையில் பாத்தும் பிரதமம் பாத்தும் ந வியவசியதி யா சகுந்தலா சா இயம் பதிகிரகம் யாதி. எந்த சகுந்தலாங்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்றார், உங்களுக்கு ஜலம் கொடுக்காத யார் முதல்ல தான் ஜலம் குடிக்க மாட்டாளோ அப்பேற்பட்ட சகுந்தலா. ஸோ யுஷ்மாசு அபீதேஷு சத்சு, இந்த இடத்துல அசிக்தேஷுன்னு ஒரு பாட்டபேதம் இருக்கு. உங்களுக்கு தண்ணி விடாத அவ வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்கிறச்சு அந்த ரசம் அங்க போயிடுறது. யுஷ்மாசு அபீதேஷுன்னு அந்த சேத்தனத்துவ விவகாரம் அங்க போடுறச்சேதான் அந்த சமாசோக்தி போட்டு அது அழகாவும் இருக்கு. இல்லைன்னா அதுல வந்து ஒரு சமத்காரம் இல்லை, ரொம்ப வாச்சியமா போயிடுறது அது. ஸோ யுஷ்மாசு அபீதேஷு சச்சு, நீங்க வந்து குடிக்காத வரையில், நீங்க ஜலம் குடிக்காத வரையில்ங்கிறச்சு இந்த மரங்களை அட்ரஸ் பண்றார். ஸோ உங்களுக்கு ஜலம் கொடுக்காத வரையில் யா எந்த சகுந்தலை பிரதமம் முதலில் பார்த்தும் ந வியவசியதி. ஒரு விவசாயம்னா எஃபர்ட் கூட யோசிக்கிறது கூட இல்லை. ஷி டசன்ட் ஈவன் அது தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு நினப்பு கூட அவ வந்து வருது கிடையாது யாருக்கோ. என்ன இச்சதின்னு அர்த்தம் ந வியவசியதினா, ஸோ அது யோசிக்கிறது கூட இல்லை அவ வந்து ஜலம் குடிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இந்த வியவசியதிக்கு வந்து can't bring herself to னு சொல்லலாம். ஆமா, ஒரு ஒரு எஃபோர்ட் பண்றது இல்ல. ஜலபானம் ந கரோதின்னு அர்த்தம், யோசிக்க கூட இல்ல இல்ல அந்த ஒரு யத்னம் அப்படி ந கரோதி இல்லையா. வியவசாயனாலே யத்னம்னு அர்த்தம். நம்ம இதுல பார்த்தேன்னா அமரத்துல பார்த்தேன்னா வியவசாயனா எனி சார்ட் ஆஃப் எஃபோர்ட் ஆக்ஷன். அந்த குடிக்கணுங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு கூட அவள் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறது கிடையாதுன்னு அர்த்தம்.
யுஷ்மாசு அபீதேஷு யா. அடுத்தது வந்து நாதத்தே பிரியமண்டனாபி பவதாம் ஸ்னேகேன யா பல்லவம், பவதாம் பல்லவம் ஸ்னேகேன பிரியமண்டனா அபி. அவளுக்கு அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஆனாலும் ஒரு ஸ்னேகாசத்தினால உங்கள்ட்ட இருந்து ஒரு பல்லவம் அபி ந ஆதத்தே, ஒரு தளிரை கூட பறிக்கிறது கிடையாது. தானா கீழே விழுந்திருக்கிற புஷ்பமோ தளிரோ அதை எடுத்து வேணா அலங்காரம் பண்ணி போலே தவிர, உங்களுடைய உங்களிடத்துல ஒரு ஸ்னேகம் இருக்குங்கிற காரணத்தினால, ஸ்னேகேன பவதாம் ஸ்னேகேன உங்களுடைய ஒரு பிரீத்தியினால், அல்லது ஸ்னேக காரணத்தினால பவதாம் பல்லவம் உங்களுடைய அந்த ஒரு தளிரை கூட ஒரு ந ஆதத்தே எடுப்பதில்லை. என்ன பிரியமண்டனா அபி, பிரியமண்டனாங்கிறச்சு அந்த அவளுக்கு பிடிக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லவம் புஷ்பம் இவைகள் தான் வந்து ஒரு அலங்காரத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அதனால அதை கிரகண யோக்கியம் இருக்கு அந்த பல்லவத்துக்கு. இந்த பல்லவத்தை பறிச்சதுனால அந்த மரத்துக்கு ஒன்றும் பெருசாக ஒரு ஒரு இது வந்துட போறதில்லை, நாசம் ஏற்பட போறதில்லை. ஆனாலும் பிரியம் அண்ட் பிரியமண்டனா அப்படி அவளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கும் பிடிக்குங்கிற காரணத்தினால, பிடிக்குங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட உங்களை உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது கிடையாது. என்னத்தினாலன்னா ஸ்னேகேன, ஸ்னேகேன நான் ஆதத்தே பறிக்கிறது இல்லை ஸ்னேகத்தின் காரணமாக. அதுக்கப்புறம் ஆத்யே வஹ் குசும பிரசூதி சமயே எஸ்யாக பவதி உற்சவா. உங்களுக்கு முதல்ல ஒரு புஷ்பம் வந்துருத்து இந்த மரத்துல அப்படின்ன உடனே யாரு ரொம்ப சந்தோஷப்படுவான்னா, அந்த மரத்துக்கு கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது, சகுந்தலைக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பவதி உற்சவா வஹா உங்களுடைய குசும பிரசூதி சமயே, புஷ்பம் ஏற்படும் அந்த சமயத்தில் ஆதோ குசும பிரவருத்தி சமய பிரசூதி சமயே, முதல் முறையாக புஷ்பம் ஏற்படுறச்சே, அதாவது ஒரு 10 புஷ்பம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ திடீர்னு அவ வந்து பார்த்தாங்கிறது இல்லை, அப்போ அவ பார்த்துட்டே இருக்கான்னு அர்த்தம். அத்தனை தினம் தினம் அந்த மரங்களுக்கு வந்து ஜலம் விட்டுண்டு அதுகளுக்கு எப்ப மொட்டு வருது எப்ப புஷ்பம் வருதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால ஆதோ, ஸோ ஆதோ முதன்முறையாக எப்பொழுது குசும பிரசூதி சமயே புஷ்பம் வர்றதோ அந்த தட்சணம் அவளுக்கு தெரியறது இல்லையா. ஏன்னா திடீர்னு நம்ம மரத்தை பார்த்துட்டே இருப்போம், மொட்டு இருக்கு மொட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருப்போம், ஒரு மாதிரி நமக்கே சலிச்சு போயிடும். அடுத்த நாள் காரத்தால் எழுந்து வந்து ஜலம் விடுறச்சு அடா சடார்னு அப்படி பூத்துருக்கும். அந்த க்ஷணம் நமக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவளுக்கு என்ன பவதி உற்சவா, எஸ்யாக உற்சவா பவதி, யாருக்கு வந்து உங்களுடைய அந்த முதல் புஷ்பம் ஏற்படுற சமயமானது சமயத்தில் ஒரு உற்சவமே ஏற்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமோ. இது என்ன ஃபஸ்ட்டு புஷ்பத்துக்கு பலம் ஏற்பட்டதுன்னா எத்தனை சந்தோஷம் இருக்கும்னு நான் நம்ப அனுமானம் பண்ணிக்கணும். அந்த இடத்துல பலப்பிராப்தி சமயத்துல அந்த அந்த ஹர்ஷ அந்த சந்தோஷத்தினுடைய ஒரு அதிசயத்தை சொல்லக்கூட முடியாது இல்லையா. ஸோ ஆத்யே வஹா குசும பிரசூதி சமயே எஸ்யாக உற்சவா பவதி சாயம். அந்த சகுந்தலா உங்களோட ஒவ்வொரு இதுவும் அந்த சேத்தனத்துவத்தை ஆரோபம் பண்ணி உங்களை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி அவ பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, உங்களோட அப்படி ஒரு குழந்தை மாதிரி அவ பார்த்துட்டு இருந்தாளே, அப்பேற்பட்ட சகுந்தலா அத்ய பதிகிரகம் யாதி. இன்னைக்கு வந்து அவ தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போறா, சர்வைகி அனுஜாயதாம் எல்லாம் அவளுக்கு வந்து விடை கொடுக்கணும். அனுஜாயதாம் இல்ல சர்வைகி அனுஜாயதாம்ங்கிறச்சு எல்லாரும் நீங்க வந்து இதெல்லாமும் சொல்லணுங்கிறச்சு அவருக்கு என்னன்னா, மரத்தை காமிச்சு நீங்க வந்து அவளுக்கு விடை கொடுங்கோ, இதை காமிச்சு நீங்க விடை கொடுங்கோன்னு ஒன்னொன்னா சொல்றச்சு அவருக்கும் வந்து சடாருன்னு சரி நீ கிளம்பு ஆச்சு ஆச்சு பாய் பாய் சொல்றதுக்கு அவருக்கு வந்து மனசு ஆகலைங்கிறதும் தெரியறது இல்ல. ஒவ்வொன்னா மரத்தை காமிச்சு எப்படிப்பட்டவ சகுந்தலா, உங்களுக்கு வந்து ஜலம் விடாத அவ குடிக்க மாட்டாளோ இல்லையோ அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்றச்சு தனக்கு இருக்கிற ஸ்நேகத்தையும் அவர் சொல்லிக்கிறார் கண் வரதுல. ரைட், தான் எவ்வளவுக்கு எவ்வளோ அவ கிளம்புறத அவளுடைய பிரஸ்தானத்தை டிலே பண்ண முடியுமோ, இந்த என்டையர் அங்கமும் உங்களுக்கு வந்து அந்த பிரஸ்தானத்தை டிஸ்கிரைப் பண்றது, அவ கிளம்புறத டிஸ்கிரைப் பண்றது. எவ்வளவு தூரம் நம்ம அதை டிலே பண்ணி அவளை இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு இந்த இந்த ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவா ஃப்ரெண்டு வந்துட்டான்னா, இந்த வாசல் கிளம்புறேன்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து ஷூ போட்டுக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம், வாசல்ல ஒரு 10 நிமிஷம், அந்த வழியில ஒரு 10 நிமிஷம், காருக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு பேச மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு அந்த சீனை மனசுல நினைச்சுக்கணும். அங்க குழந்தை கிளம்புறா,
அப்போ குழந்தை கிளம்புறாங்கிறச்ச இன்னும் எவ்வளவு தூரம் அதை வந்து பிரியறதுக்கே மனசு வராது அப்பா அம்மாவுக்கு. இல்லை அந்த ஒரு ஐடியாவை மனசில் வச்சுட்டு நீங்கள் இதை பார்க்கணும். பாத்தும் ந பிரதமம் வியவசியதி ஜலம் யுஷ்மா ஸ்வபீதேஷு யா நாதத்தே பிரியமண்டனாபி பவதாம் ஸ்னேகேன யா பல்லவம். ஆத்யே வஹ் குசும பிரசூதி சமயே யஸ்யா பவத்யுத்சவஹ சேயம் வியாதி சகுந்தலா பதிகிரகம் சர்வைர் அனுஜ்ஞாயதா. இதாவது இந்த ஸ்லோக சதுஷ்டயத்தில் வந்து தேர் ஆர் டிஃபரன்சஸ் அஸ் டு எந்தெந்த ஸ்லோகங்கள் உண்டு அப்படின்னுட்டும், இந்த யாஸ்யத்யத்ய சகுந்தலேதி ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டையா ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று பாதும் ந பிரதமம் வியவஸ்தி ஜலம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சதன் பண்டிட்ஸோட ஒரு கண்டென்ஷன். காலேயே பார்த்தோம்னா அவர் யாஸ்யத்யத்ய சொல்லுவார், பாதும் ந பிரதமம் சொல்ல மாட்டார். பல பேர் வந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்தையுமே சொல்ல மாட்டா. இந்த கடைசியில் அந்த அதாவது கன்வர் சொல்லக்கூடிய அந்த ஐ திங்க் 17, 18, 19, 20 அந்த ஒரு வரிசையா ஒரு நாலு ஸ்லோகம் தான் சுஷ்ரூஷஸ்வ குருன்னு அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் சொல்லுவா பல பேர். ஸோ மொத்தம் ஒரு 6 ஸ்லோகம் கையில் வச்சுக்கணும். யாரோட வியூவில் எது ஸ்லோக சதுஷ்டயம்ங்கிறது ஒத்தரோட சகிருதையாளோட வியூ. ஸோ இப்போ ஸ்லோக சதுஷ்டய விஷயம் நான் பரீட்சைக்காக கேட்கறேன், பட் அப்படி ஒன்று எழுதணும்னு வந்ததுன்னா இது யாரையுமே எழுதிடலாம் இல்லையா? யாரையுமே எழுதிடுறது பெட்டர், அந்த சர்ச்சை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு எழுதிடுறது பெட்டர் இல்லையா? ஏன்னா சவுத் பண்டிட்ஸ் பொறுத்த பாரதிய பரீட்சகர் கையில போச்சுன்னா மாட்டேன்டா எழுதிட்டேன். ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஜஸ்ட் ரைட் அ ஸ்மால் பேராகிராஃப் ஆஸ் டு பாத்தும் ந பிரதமம் டாட் 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 இது டாட் டாட் டாட்னு போட்டு ஒரு இந்த நாலு ஸ்லோகம் அக்கார்டிங் டு திஸ் பர்சன், இந்த நாலு ஸ்லோகம் அக்கார்டிங் டு திஸ் பர்சன் பாப்புலர், இந்த நாலு ஸ்லோகம் அதாவது சதானந்தரேன்னுட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவரோடது படி வந்து வெறும் கன்வர் சொல்ற அந்த சுஷ்ரூஷஸ்வலேருந்து ஆரம்பிச்ச நாலு ஸ்லோகம் தான் அவரை பொறுத்தவரையில். காலே வந்து அதுலேருந்து ரெண்டு எடுக்கிறார், அதுலேருந்து மூணு எடுத்துட்டு இங்கேருந்து வந்து யாசியத்யத்யாவை எடுக்கிறார். வெரிஸ் பாப்புலரா வந்து பாதும்ன பிரதமம் இஸ் இன்க்ளூடட் இந்த ஸ்லோக சதுஷ்டயம்னுட்டு இருக்கு, அதனால இங்கேருந்து ரெண்டு அந்த அட்வைஸ்ல இருந்து ரெண்டு எடுத்துக்கிறான். என்னை பொறுத்த வரையில் இதுல வந்து பல ஸ்லோகங்கள், ஸ்லோக சதுஷ்டயம்னு யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் ஹியர். இந்த நாலாவது அங்கத்துல எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சது வந்து கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், பிரத்யர்பித நியாச இவம்பர், அந்த சோஷியல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் தட், ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறதுங்கிறது, பொண்ணு இருக்கிறதுங்கிறது என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த காலத்துல அவன் நினைச்சா அப்படிங்கிற அந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாருன்னு எனக்கு அன்னைக்கு இருந்த கண்டிஷன்ஸ் மனுஷாளனுடைய ஒரு தாட் ப்ராசஸ் என்னங்கிறது அது ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறது இதெல்லாம் விட அப்படின்னு எனக்கு தோணும். அதான் சஹிருதயான்னு விடுறேன்ல. நெக்ஸ்ட் கோகிலரவம். கோகிலரவம் சூச்சயித்வா இப்போ முந்தின ஸ்லோகத்துல சேயம் யாதி சகுந்தலா பதிகிரகம் சர்வைர் அனுஜ்ஞாயதாம்னு இவர் கேட்டுக்கிறார். ஒரு இதில் பார்த்தோம்னா சபையில் வந்து இந்த ஆசீர்வாதம் பண்ணுறச்சே ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படிங்கிறச்சே 10 சாஸ்திரிகள் அங்கே இருந்துட்டு ததாஸ்து அப்படின்பா, இல்லை அனுகிருண்ணந்தோ ஆர் அனுகிருண்ணீமஹா அப்படின்னு பதில் சொல்லுவாவா. அந்த மாதிரி இங்கே வந்து சர்வைர் அனுஜ்ஞாயதாம்னு இவர் கேட்டுக்கரிச்சே அனுகிருண்ணந்தோங்கிற மாதிரி கேட்டுக்கரிச்சு அவ பதிலுக்கு சொல்லணுமோ இல்லையோ? யாரு இங்கே? மரங்கள், அச்சேதன வஸ்துக்கள். இப்போ இந்த அச்சேதன வஸ்துக்கள் எப்படி பதில் சொல்லும்? அப்போ கோகிலரவம் சூச்சயித்வா, அங்க வந்து பின்னாடி வந்து நேபத்தியத்துல ஒரு ஆக்டர் நடன் நின்னுண்டு குயிலினுடைய சத்தத்தை பண்ணணும் அந்த சமயத்துல. அப்போ அந்த குயில் சத்தத்தை கேட்டுட்டு அந்த குயில் சத்தத்தை வந்து நோக்கி கையை காமிச்சு இவர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் கண்வர். ஓகேயா? அப்போ கோகில ரவம் சூச்சயித்வா, அந்த நேபத்தியத்திலிருந்து கர்டன்லேருந்து கேட்கக்கூடிய அந்த குயில் சத்தத்தை காமிச்சுட்டு என்ன சொல்றார்? மரங்கள் பதில் சொல்றதுன்னா மரத்துல உட்காந்துட்டு இருக்கிற அந்த குயில் சத்தம் இவளுக்கு வந்து பதில் கூறுற மாதிரி இருக்கு.
பிரதிவச்சனீகிருதம். அங்க பரபிருத விருதம் கலம் யதா பிரதிவச்சனீகிருதம் ஏபிஹி ஈத்ருஷம், ஏபிஹி தருபிஹி, இந்த மரங்களினால் இவ்வாறு பதில் கூறப்பட்டது போல் இருக்கிறது இல்லையா. வனவாச பந்துபிஹி தருபிஹி அனுமத கமனா சகுந்தலா இயம் ஏபிஹி ஈத்ருஷம் பரபிருத விருதம் கலம் யதா பிரதிவச்சனீகிருதம் ததா கச்சது. அதாவது யதாங்கர்ச்சே எவ்வாறு ஏன விதையா இவளுக்கு வந்து ஒரு பிரதிவச்சனம் வந்ததுன்னா ஈத்ருஷ விதையா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அனு வனவாச பந்துபிகி, வனவாச இவ காட்டுல வசிக்கிற காலத்துனா உறவினர்கள் பந்து இல்லையா, காட்டுல வசிப்பவர்கள்ங்கிறது அந்த காட்டுல வசிக்கும் சமயத்தில் வனவாச பந்துபிகி உறவினர்களாக இருக்கும் இந்த மரங்கள். ஸோ வனவாச பந்துபிகி தருபிகி இந்த மரங்களினால் அனுமத கமனா செல்வதற்கு விடை கொடுக்கப்பட்ட அந்த சகுந்தலா, சரி நீ கிளம்புமா அப்படின்னு அவன் வந்து சொல்றானா. அப்ப அந்த மரங்கள் வந்து நல்லா ஜாகிரதையா போயிட்டு வாமான்னு ஒருத்தர்கிட்ட நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்றச்சே, ஜாகிரதையா போயிட்டு வா உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும் மூலியம் நாலு பேர். அதை சொல்றது எப்படி சொல்றதுன்னா குயில் மூலியமா சொல்றது இந்த மரங்கள். ஸோ வனவாச பந்துபிகி உறவினர்கள் கூட வனவாசத்துல வந்து உறவினர்கள் எவ்வாறோ அவ்வாறு இந்த உறவினர்கள் மாதிரி இருந்த இந்த மரங்கள். தருபிகி அனுமத கமனா, ஒரு செல்வதற்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்டவளாக இந்த சகுந்தலாவானவள், பரபிருத விருதம் கலம் பரபிருத விருதம், இந்த அழகான குயிலினுடைய சத்தமானது, இனிமையான குயில் சத்தமானது, ஈத்ருஷம் கலம் பரபிருதம் விருதம் யதா பிரதிவச்சனீகிருதம், யதா எவ்வாறுன்னா ஈத்ருஷம் கலம் இந்த இனிமையான பரபிருத விருதம் குயிலினுடைய சத்தமானது பிரதிவச்சனீகிருதம் பதில் கூறுவது போல் இருந்தது. சரியா, அந்த இடத்துல வந்து பரிணாம அலங்காரம் வந்துடும். அந்த பதில் எதுக்கு வனவாச பந்துங்கிறச்சு அங்க வந்து இது பண்றோம், ரூபகம் அங்க அது தனியா ஒரு ரூபகம் நிக்கிறது. இந்த ரெண்டாவதுல வந்து கோகில விருத்தம்ங்கிறத, அதாவது பரபிருத விருத்தம்ங்கிறது வந்து பிரதிவச்சனமாக ஆக்கப்பட்டதுங்கிறச்சு அது என்ன இதுக்கு பிரகிருதத்துக்கு உபயோகமா இருக்கும் இல்லையோ, அதனால அங்க பரிணாம அலங்காரம். ஓகேயா, சோ பந்துக்கள் எவ்வாறு ஒரு அனுக்ஞா கொடுப்பாளோ பர்மிஷன் கொடுப்பாளோ கிளம்புறதுக்கு, அது போல இங்க வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்ததுதான். எப்படி கொடுத்ததுன்னா இந்த குயிலினுடைய சத்தம் மூலியமாக பதில் கொடுத்தது. அனுமத கமனா சகுந்தலா தருபிகி இயம் வனவாச பந்துபிகி பரபிருத விருதம் கலம் யதா பிரதிவச்சனீகிருதம் ஏபிஹி ஈத்ருஷம். அந்த யதாங்கிறது ததா வரணும், அதுக்கு பதில யதா, இங்க ததாக்கு பதில ஈத்ருஷம்னு வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். அண்மையும் கொஞ்சம் நெரடும் இல்லைன்னா நமக்கு, எங்கடா யதா இருக்கே அப்படின்னா ததா எங்க காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்போம். அந்த ததாக்கு பதில ஈத்ருஷம் வந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேயா, வருதா சரியா இருக்கா? இல்ல ஒரு தடவை சொல்லணுமா? புரியலையா? ஒரு தடவை திருப்பியும் சொல்லிட்டு என்ன சரியா வந்துருமோ. வனவாச பந்துபிகி தருபிகி அனுமத கமனா சகுந்தலா இயம் யதா வனவாச பந்துபிகி அனுமதா கம யஸ்யாஹ கமனம் அனுமதா அப்படின்னுட்டு அதோட நிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சென்டென்ஸ் பாக்குறதுக்கு. பட் அது வந்து அந்த மரங்களினால் விடை கொடுக்கப்பட்ட இந்த சகுந்தலாவானவள் எவ்வாறு விடை கொடுக்கப்பட்டாள் என்றால் யதா ஈத்ருஷம் இவ்வாறு அப்படின்னு அதை கொண்டு வந்துக்கணும். ஈத்ருஷம் பரபிருத விருதம் கலம், இனிமையான ஒரு குயிலினுடைய சத்தமானது பிரதிவச்சனீகிருதம் ஈத்ருஷம் ஏபிஹி, இந்த மரங்களினால் இவ்வாறு ஒரு பதில் கூறப்பட்டது. சரியா, இதுல ரொம்ப நீ வந்து சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கவே முடியாது. என்ன வர்பு இங்க இல்லையே, அப்போ முதல் சென்டென்ஸ் எப்படி வர்ப் ஆகும், இங்க வந்து வர்ப் இல்லையே, எப்படி அவர் கன்வர் வந்து அத்தனை ஹீஸ் அத பாஷ்பர் அவர் சொல்றாரு
ஸ்தம்பித ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷா சிந்தாஜடம் தர்சனம். அப்படி இருக்கிறவர் யாஸ்யத்யத்ய சகுந்தலேத்து ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டையாங்கிறார். அப்போ தொண்டையில வந்து துக்கம் அடைச்சின் இருக்கிறச்சு சென்டென்ஸ் ஒழுங்கா சொல்றோமா இல்லையான்னு யோசிப்பாரா? அங்க யதா போட்டிருக்கேன், அப்ப நம்ம இங்க ததா போடணும், எங்க இந்த ததா யோசிக்க முடியாது அவரால். எப்படி வார்த்தை வந்து விழறதோ அப்படி வந்து விழும். ஹீ கெனாட் திங்க் அங்க. ஸோ அவர் யோசிச்சு அவர் கரெக்டா பேசினாதான் அங்க தோஷம், காவிய தோஷம் வந்துடும். அவர் பேசலைன்னா தான் அது வந்து கரெக்ட், அந்த இடத்துல அப்படிதான் பொருத்தமா இருக்கும். துக்கத்துல பேசுறவர் கிராமர் பார்த்துட்டு இருக்க மாட்டார் அங்க. நம்ம அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். நமக்கு அன்வயம் வரலங்கிறதுனால காளிதாசன் தப்புங்க முடியுமா? இந்த கடைசி இதுலதான் எனக்கு ஒரு இது, பரபிருத விருதம் கலம் பரபிருத விருதம். கலம்ங்கிறது இனிமையான, பரபிருத கோகிலத்தினுடைய விருதம் சத்தமானது, குயில் குயிலினுடைய கூவுதல் என்பது. ஏபிகி இந்த மரங்களினால் பிரதிவச்சனி கிருதம், அந்த குயிலினுடைய சத்தத்தை பதிலாக ஆக்கினார்கள். மரங்களினால் பதிலாக ஆக்கப்பட்டது. சோ என்ன, அங்க கோகில விருதம் பிரதிவச்சனத்தோட நம்ம தாதாத்மிய சம்பந்தம் போடுறோம், அங்க ஆரோபம் பண்ணிடுறோம். புரியுறதா? ஒரு நாலு தடவை நீ வந்து அனுசந்தானம் பண்ணா உனக்கு புரியும் அது என்னடா அப்படின்னு. சிச்சுவேஷன் புரிஞ்சிடும், என்ன மரங்கள் இருக்கு, மரங்களை பார்த்து சகுந்தலாக்கு பர்மிஷன் கொடுன்னுட்டார். அப்போ மரங்கள் வந்து பதில் சொல்லணும், ஓகே வி கிவ் பர்மிஷன். அது பர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லும், அது மரம் பேச முடியுமா? முடியாது. அங்க இருக்கிற குயிலினுடைய எது எஸ் அந்த குயில் வந்து இட் இஸ் ஆஸ் இஃப் அந்த குயில் வந்து அந்த மரத்தினுடைய வாய் மாதிரி வச்சுக்கணும். மரம் வந்து எது மூலியமாக பேசுறதுன்னா குயில் மூலியமா பேசுறது, அப்படி எடுத்துக்கணும் அது. ஸோ அதனால பரபிருத விருதம் குயிலினுடைய சத்தமானது, கூவுதல்ங்கிறது பிரதிவச்சனி கிருதம், அதனால தான் பரிணாமம் சொல்றோம். பிரகிருதத்துக்கு உபயோகமா ஆறத்தினால பரிணாம அலங்காரம். ஆமா, சமாசோக்தி மாத்திரம்தான் நினைக்கிறேன், அலங்காரம் பார்க்கல இல்ல. ஆமா, சமாசோக்தி மாத்திரம்தான் அதுல. பட் அந்த சமாசோக்தினால உனக்கு வந்து பல விஷயங்கள் தெரியறது. அந்த துவனி தான் இன்னும் மேலோங்கி, அந்த சகுந்தலாவினுடைய ஒரு இது எவ்வளவு தூரம் ஸ்னேகம் இருந்தது, அந்த தப்போவன தருக்கள் மரங்கள் இந்த இடத்துல அவளுக்கு எவ்வளவு ஸ்னேகம்ங்கிறது தெரியறது. அது தாண்டி அந்த கண்வருக்கு உண்டான ஒரு ஒரு துக்கமும் தெரியறது, குழந்தைய விட்டு பிரியக்கூடிய அந்த துக்கம். அவர் வந்து அந்த அச்சேதனத்தினுடைய மூலியமாக தானே அவர் சொல்ல ட்ரை பண்றார் இல்லையா? கருணம் இல்ல உனக்கு, விப்ரலம்ப கருணம் தான், கரெக்ட். ஆமா ஆமா, சொல்லலாம். பட் அந்த துவனி வந்து இட்ஸ் மோர் குணிபூதம் தென் எனிதிங். ஏன்னா உனக்கு வந்து துவனி இஸ் நாட் சமத்காரம் இல்லை, அது வந்து இந்த என்டையர் ஸ்லோகத்தை எடுக்கிற என்டையர் அங்கத்தை எடுக்கிறச்சே உனக்கு வந்து அந்த ரசத்வனி இருக்கு. வெரஸ் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல அந்த அவர் சொல்ற விதம் தானே இன்னும் அழகு. அந்த ஸ்னேகம் உனக்கு வஸ்து துவனி சொல்லலாம், வஸ்து துவனி இன்னும் அழகா இருக்கு, மோர் தென் த துக்கம் உனக்கு அங்க. அவளுடைய ஸ்னேக விசேஷம் உனக்கு தெரியறது. வரணும். ஆமா ஆமா, கேட்டுக்கணும். ஆகாஷே ரம்யாந்தர கமலினி ஹரிதைஹி சரோபிஹி छाया द्रुमैः नियमित अर्कमयूख तापः भूयात् कुशेशय रजो मृदुरेणु रस्याः சாந்தானுகூல பவனஹச்ச சிவஸ்ச பந்தாஹ. இது வந்து அனுகூலமான உனக்கு வழி இருக்கு, சகுனம் சொல்லணும். ஏன்னா வழி களம்பறிச்சு முதல்ல வெளில போய் பார்த்துடணும் எல்லாம் சகுனங்கள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி. இவர் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை அங்கே டிஸ்கிரைப் பண்றார், எப்படி இருக்கு, சகுந்தலாவுக்கு உகந்ததானா, அவளுடைய பிரஸ்தானத்துக்கு உகந்ததா இருக்கு எல்லாமே
அப்படிங்கிறதுக்கு சொல்றார். ரம்யாந்தரஹா கமலினி ஹரிதைஹி கமலி, அந்த பந்தாக எல்லாமே வந்து விசேஷணமாக முடிய போகிறது. இப்போ கமலினி ஹரிதைஹி சரோபிஹி ரம்யா அந்தரஹா சாந்தானுகூல பவனஸ்ச சிவஸ்ச பந்தாக. ஆமாம், அந்த பந்தாகாக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவாக போகிறது. கமலினி ஹரிதைஹி சரோபிஹி ரம்யாந்தரஹா, அது ஒன்று. அந்த வழியில் எப்படி இருக்குன்னா, கமலினி ஹரிதைஹி சரோபிஹி ரம்ய அழகான அந்தரகா, ஒரு உட்பகுதி அதில் இருக்குது. அந்த சரோபிகி கூட சைடில் நிறையா வந்து தடாகங்கள் இருக்குது. அந்த தடாகங்கள் எல்லாம் வந்து அந்த கமலினி ஹரிதம், தாமரையினுடைய தாமரை கொடியினுடைய ஒரு பச்சை பச்சை பசேல்னு இருக்குது. அந்த பச்சை பசேல்னு சைடில் இருக்குது, அதுக்கு நடுவில் இந்த இது வந்து அழகான ஒரு வழி நடுவில் இருக்குது. இப்போது வயக்காட்டில் நம்ம போர்ச்சேயோ இல்லை சைடில் நிறைய அந்த தாமரை குளம் இருந்திருந்ததுன்னா, அந்த தாமரையினுடைய ஒரு பச்சை பசேல்னு அந்த தாமரை கொடியினுடைய ஒரு பச்சை அந்த ஜலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பச்சையாக இருக்குது சைடில், அதுக்கு நடுவில் இந்த வழி ஒன்று இருக்குது. இந்த பந்தாகாங்கிறது ரம்யா அந்தரஹா, அழகான ஒரு அந்தரம் அவகாசம் ஸ்பேஸோட இருக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பந்தாகா வழி. அது ஏன் அழகான ஒரு நடுவில் ஸ்பேஸ் இருக்குன்னா, சைடில் ரெண்டு சைடுலேயும் வந்து ஏராளமான குளங்கள் இருக்கு. நீ போகிற வழி பூரா சராம்சி, நிறையா சரோபிகி குளங்களினால் குளங்களுடன் கூடினது, அதனால் அழகாக இருக்கு இந்த வழி. அந்த குளம் எப்படி இருக்கு, அந்த தடாகங்கள் எப்படி இருக்குன்னா, கமலினி ஹரிதைஹி தாமரை கொடிகளினுடைய ஒரு பச்சையான பச்சையை கொண்ட பச்சை நிறத்தை கொண்ட சரோபிகி குளங்களினால் ரம்ய அந்தரகா, அழகான அந்த நடுப்பகுதியை கொண்ட ஒரு வழி. இந்த இடத்துல இந்த தாமரை கொப்பை இது நிறைய இருக்கு, அங்கே கொடிகள் கொண்ட ஒரு குளமா இருக்கு அப்படிங்கிறச்சு. அங்கே அந்த கமலினி ஹரிதைஹிங்கிறது வந்து கொடியினுடைய ஒரு பச்சைத்தனம் வந்து அந்த இதுக்கு போயிடுத்து, குளத்துக்கு போயிடுத்துங்கிறதுனால தத்குண அலங்காரம்னு ஒரு அலங்காரம் அங்கே. அந்த கமலினியினுடைய ஒரு குணமானது சரஸ் தடாகத்துக்கு போயிடுத்து, சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்லிடுறோம் அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா உனக்கு ஜலம் வந்து சாதாரணமாக தானே இருக்கும், கலர்லெஸ்ஸாக தானே இருக்கும், அது அபாஸ்வர சுக்லம் ஜலம், அதில் வந்து உனக்கு வெறும் வெள்ளை ஒன்றும் டல் ஒயிட்டு, அதில் வந்து ஒரு பச்சையாக இருக்குது. ஹரிதைஹி சரோபிகிங்கிறச்சு எதனுடைய குணம் அங்கே வந்திருக்குன்னா, அப்படியே அந்த தாமரை கொடியினால் வியாப்தமாக இருக்குது அங்கே எல்லாமே, உனக்கு குளுமையாக இருக்கும்னு ஒன்று. எத்தனை அங்கே சொல்கிறார், தாமரை குளம்ங்கிறச்சு குளங்கள் இருக்குங்கிறதுனால அந்த ஜலத்தினுடைய திவிலைகள் அங்கே இருக்கும். அப்போது ஓ நீ போகிறச்சே வழி வந்து நல்ல குழுகுழுன்னு இருக்கும், அதில் தாமரை புஷ்பங்கள் இருக்குங்கிறதுனால வாசனையோடு இருக்கும், அதனால சௌகந்தியம்ங்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவில். அடுத்தது எடுத்துனோம், சாயாத்ருமைஹி நியமித அர்க்க மயூக தாபகா, ஓரிச்சு நல்லா அப்படியே படபடக்கிற வெயிலில் கிளம்பினா எப்படி இருக்கும், செறிப்பட்டு வராது. அப்படியே உச்சி வெயிலில் கிளம்பினாலும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், சாரி வெடிகாலம்புரை கிளம்பினா கூட இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுங்கிறச்சு. போகிற சமயத்தில் நடுவில் வந்து வெயில் மேலே தலையை சுட்டுதுன்னா அது சௌரியப்படாது, ட்ராவலுக்கு உகந்ததாக இருக்காது. போகிற வழி எப்படி இருக்குது, சாயா துருமைகி நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களினால் நியமித அர்க்க மைவூக்க தாபகா, அந்த பாதையில் வந்து தாபகா சூடு வெயில்ங்கிறது எப்படின்னா, அந்த அர்க்க மயூக தாபகா சூரியனுடைய மயூக கிரணங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு தாபமானது நியமிதம் தடுக்கப்பட்டதாக இருக்கு அந்த பாதை. ஸோ குளுமையாக இருக்குது, சீதளத்துவம் தெரிஞ்சுடுதோ இல்லையோ அங்கே இல்லையா. சாயாத்ருமைஹி நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களினால் நியமித தடுக்கப்பட்ட சூரியனுடைய தாபத்தை கொண்ட பந்தாக, ரெண்டாவது ஆயிடுத்து. மூணாவது பூயாத்து, பூயாத்துங்கிறது இந்த பந்தாக பூயாத்தில் போய் அன்வைக்கணும். குசேஷய ரஜோ மிருது ரேணுகும் பந்தாக, மேலும் அந்த குசேஷய குசேஷயங்கிறது தாமரை, தாமரையினுடைய ரஜஸ், அந்த ரஜஸை போல தாமரையினுடைய மகரந்தத்தை போல் சிறு மிருது ரேணுகும் சிறு தூசியை கொண்ட ஒரு பந்தாக. அது வந்து எதுக்குன்னா, ஒரு சகுனத்துக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, கொஞ்சம் தூசரிதம் கொஞ்சம் அங்கே வந்து தூசி இருக்குது அவளுடைய பந்தாக வழி
போற இடம் இருக்கு, எல்லாமே நல்ல விதமா நடக்கும். சௌகந்தியம், சீதலத்வம் இதெல்லாம் வந்து சூச்சகம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த தாமரைப்பூடனுடைய மகரந்தம் தூசி அங்க இருக்கிறதுனால ஷி மே ஃபைண்ட் கொஞ்சம் விக்னங்கள் இருந்தா இருக்குங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார் கண்வர் இல்லையா. அந்த தூசரத்வம்ங்கிறது கொஞ்சம் அசகுணம், சகுனம் நல்ல சகுனம் இல்லைதான், கொஞ்சம் கெட்ட சகுனம் தான். ஆனால் அது ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், மிருது அப்படின்னு விடுறாரு அந்த இடத்துல. மிருது ரேணுங்கிறச்சு சிறு தூசி இருக்கிறதுனால தேர் மைட் பி அ ஸ்மால் ஆப்ஸ்டிக்கல் தேர். அது எப்படி ஸ்மால் ஆப்ஸ்டிக்கல்னு எடுக்கிறார், 7 வருஷம்னா வந்து இல்லை பிரிஞ்சு இருக்கா இந்த குழந்தைக்கு, 7 வருஷம் ஆர்ச்சே தானே அவர் வந்து பார்க்குறார். குசேஷய ரஜோ மிருது ரேணுகோ, தாமரையினுடைய மகரந்தத்தை போல ஒரு கொஞ்சம் தூசி கொண்டதான, அதாவது ஒரு அந்த மிருதுங்கிறச்சே ரொம்ப துன்புறுத்தாதுங்கிறார். ஷி வில் ஹாவ் அ குட் லைஃப் ஈவன் தோ அந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு கஷ்டம் இருந்தாலும், 7 வருஷம் அதாவது 1000 1000 வருஷம் அவள் வந்து ரூல் பண்ணுறான்னு எடுத்துட்டோம்னா அதில் 7 வருஷங்கிறது இஸ் அ வெரி இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இஃப் யூ டேக் இட். அதனால அந்த சிறு தூசிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் மேலும் இப்படிப்பட்ட சிவஹா பந்தாஹா நல்ல மங்களகரமான ஒரு வழியானது, மேலும் சாந்த அனுகூல பவனஹா, அது முக்கியம். காற்று வந்து அப்படியே சூறாவளி காற்று இப்போ அடிச்சுட்டு இருந்ததுன்னா எப்படி போக முடியும் அந்த பாதையில? சாந்தமான அனுகூலமான ஒரு பவனம். இதில் சொல்வார் மேகசந்தேசத்தில், மந்தம் மந்தம் நுததி பவனச்சானுகூலோ யதார்த்தம், ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இந்த சகுனத்தில் காளிதாசன் வந்து வெரி கிளியர், அனுகூல பவனாக இருக்கணும். மேகத்திட்ட சந்தேஷம் கொடுக்கறச்சே சொல்லுவார், மந்தம் மந்தம் மொள்ளமாக வீசிறது அதுதான் இங்கே சாந்தம். அனுகூல பவனா மந்தம் மந்தம் நுததி பவனஹாச்சா அனுகூலஹா யதாத்வா அப்படின்னு. அது மாதிரி சாந்த அனுகூல பவனஹா, சாந்தமாக அனுகூலம், எந்த திசையை நீ நோக்கி போயின்னு இருக்கியோ அந்த திசை பக்கமாகவே வீசக்கூடிய ஒரு காத்தா இருக்கு. எதிர்காத்தா இருந்ததுன்னா நம்மளால போக முடியாது, கண்ணு கண்ணுக்குள்ள வந்து தூசிப்படும், இன்னும் அப்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏற்கனவே காத்துல வந்து குசேஷய ரஜோ மிருது ரேணுகோன்னு வேற சொல்றார், அதுல வந்து இன்னும் எதிர்காத்தா இருந்ததுன்னா இன்னும் துன்புறுத்த தானே துன்புறுத்தும், அது இல்லாத இது வந்து அனுகூலமான பவனமாக இருக்குது, காற்றுடன் கூடினதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காற்று அண்ட் அந்த பந்தாக வழியானது உனக்கு வந்து மங்களகரமாக இருக்கட்டும் பூயாத் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் அந்த பந்தாகாக்கு எடுக்கிறது ஒவ்வொன்றுமே உனக்கு வந்து சாபிப்ராய விசேஷனை, அதனால் அது பரிகர அலங்காரமுங்க. அதுக்கப்புறம் உபமா வேற இருக்கு, அந்த குசேஷய ரஜோவத் மிருதுஹு ரேணுஹு, ரேணுனா தூஷி, அந்த தாமரைப்பூவினுடைய மகரந்தத்தை போல் மிருதுவாக இருக்கக்கூடிய தூஷின்னு சொல்றச்சு அங்க தனியா உபமா ஒண்ணு வேற தெரியுது. காவ்யலிங்கம் சொல்றாரோ, இன்னொரு வியாக்கியாத்தா வந்து இத ரெண்டாவது ஸ்லோகமா சொல்றார், த்விதீய ஸ்லோகஹான்னுட்டு ஒருத்தர் சொல்றார், ஜீவானந்தான்னுட்டு ஒரு வியாக்கியாத்தா இந்த ரம்யாந்தரகாங்கிறத வந்து ரெண்டாவது ஸ்லோகமா சொல்றாரு. யாசியதி எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த ஒருத்தர் அந்த கடைசி நான் ஆமா, சொல்றேன். சதானந்தன்னுட்டு ஒரு வியாக்கியாத்தா மாத்திரம் அந்த யாசியத்தைய சொல்லல. ராகவ் பட்டா ரிமைன்ஸ் வெரி நியூட்ரல், அவர் எதுவுமே அவரோட வியாக்கியானத்துல ஒன்றும் பெருசா சொல்லல அதை பத்தி. அண்ட் அந்த சம அலங்காரமும் இருக்கு, ஏன்னா சாந்த அனுகூல பவனஹா சிவ பந்தாகாச்ச பூயாத், ரெண்டுமே இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குங்கிறதுனால அங்க சம அலங்காரம். நிறைய அலங்காரம் சொல்லிட்டு இருக்கலாம், தனியா பவனகன்றது எடுத்துக்கோ, அதை வந்து வந்து இல்ல பந்தாகாக்கு அட்ஜெக்டிவா எடுக்காத, சாந்த அனுகூல வாத்தகாங்கிறத தனி. காற்றும் உனக்கு உகந்ததாக இருக்கு, உன்னுடைய பாதை வந்து உனக்கு சிவகா மங்களகரமாக இருக்கும், என்னத்தினாலன்னா மூணு அட்ஜெக்டிவ் சொல்றார் இல்லையா, ரம்ய அந்தரகா நியமித அர்க்கமயூக தாபகா அண்ட் இது குசேஷய ரஜோ மிருது ரேணு. அந்த அஸ்யாஹா சிவஹா பந்த சிவஹா நாலாவதும் அட்ஜெக்டிவ் சொல்றார். ரம்யாந்தர கமலினி ஹரிதை சரோபிகி छायाद्रुमैर् नियमितार्कमयूखतापः भूयात् कुशेषय रजो मृदु रेणुरस्याः शान्तानुकूलपवनश्च शिवश्च पन्थाः सर्वे
சர்வே ச விஸ்மயம் ஆகர்ணயந்தி. அந்த ச விஸ்மயம் ஆகர்ணயந்திங்கிறச்சு இது வந்து ஆகாஷ பாஷிதம், கண்வர் சொல்லலை இல்லையா, ஆகாஷேன்னு கேட்கறச்சு இது ஆகாஷ பாஷிதம், உனக்கு அசரீரமான ஒரு வார்த்தை கேட்கறது. அதனால எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்கறா. அப்போ கௌதமி சொல்றா, அதனால கொஞ்சம் இம்பர்சனலா இருக்காரு. ஆமா என்ன அதெல்லாம் மத்ததெல்லாம் சேயம் வியாதி சகுந்தலான்னு சொல்றச்சு உன்னுடைய, இங்க வந்து அந்த தருபிகி பிரதிவச்சனீ கிருதம்னு சொல்லி முடிச்ச உடனே வெறும் அந்த கோகில ருதம் மாத்திரம் இல்லை, தபோவன தேவதைகள் எல்லாருமே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றா அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆகாஷ பாஷிதமா போடுறார். வனதேவதைகள்னுடைய வாக்கியமா எடுத்துக்கலாம், இல்ல தபோவன தேவதைகள் வாக்கியமா எடுத்துக்கணும் இல்லையா. அது முன்னாடியும் நம்ம அதை பார்த்தோம், அந்த க்ஷௌமம் ஸ்லோகத்தை சொல்றச்சேயும் சொன்னார் ரைட், க்ஷௌமம் கேனச்சிது இந்து பாண்டு தருணா அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல மரத்திட்டேந்து புஷ்பத்தையும் இதையும் பறிச்சுட்டு தான் வர சொன்னார் கண்வர். ஆனா அங்க வந்து எதிர்பாராத விதமா அங்க இருக்கக்கூடிய தரு வன தேவதைகள் எல்லாம் அவளுக்கு வந்து ஆபரணங்களை கொடுத்தா, அந்த புஷ்பங்கள் போல ஒரு அதிசயமா இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை கொடுத்தான்னு பார்த்தோம். துகூலம் வெண்பட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கா. அதே போல இங்கேயும் வந்து வெறும் அந்த குயிலினுடைய சத்தம் தான் உனக்கு பிரதிவச்சனீ கிருத்தம்னு ஆக வேண்டாம், நாங்களும் ஆசீர்வாதம் பண்றோம்னு சொல்லி ஆகாஷ பாஷிதமா அசரீரி வாக்கா இந்த வார்த்தை. ஜாதே ஞாதிஜன ஸ்னிக்தாபிஹி அனுஜ்ஞாத கமனாசி தபோவன தேவதாபிஹி பிரணம பகவதீஹி. ஜாதே ஞாதி ஜன தெரிஞ்சவாளை போல, ஞாதி ஜன உறவினர்களை போல் ஒரு அன்பான ஸ்னிக்தாபிகி அன்பாக இருக்கக்கூடிய அனுஜ்ஞாதகம் தபோவன தேவதாபிகி, இந்த தபோவனத்தினுடைய தேவதைகளினால் அனுஜ்ஞாத கமனா அசி, ஒரு உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாவா போகிறதுக்கு, பிரணமத் பகவதீஹி வாளுக்கு நமஸ்காரம் பண்ணு. சகுந்தலா சப்பிரணாமம் பரிக்ரம்ய ஜனாந்திகம் நமஸ்காரம் தலா. பண்ணிட்டு ஜனாந்திகம் கரைச்சி சைடில் ஒருத்திக்கு மாத்திரம் பிரியம்பதாவை மாத்திரம் கூப்பிட்டு சொல்றேன். ஹலா பிரியம்பதே நனு ஆரியபுத்திர தர்ஷனோத்சுகாயாக அபி ஆசிரமபதம் பரித்யஜந்தியாக துக்கேன மே சரணம் புரதஃப் பிரவர்த்தேதே. துக்கேன துக்கத்தோட என்னமோ மொள்ளமா நான் போகிறேன் முன்னாடி, என்னால போக முடியல. ஈவன் தோ நானோ ஆரியபுத்திர தர்ஷன உத்சுகாயாக அபி மம, அவரை பார்க்கணும் துஷ்யந்தனை பார்க்கணுங்கிற ஆவலுடன் கூடினவளாக இருந்த பொழுதிலும் ஆசிரம பதம் பரித்யஜந்தியா இன் பரித்யஜந்தியாக ஆசிரமத்தை விட்டுட்டு போகக்கூடியவள்ங்கிறதுனால துக்கேன துக்கத்துடன் கூட ரொம்பவும் ஒரு ஹெவி ஹெவி ஹார்ட் மே சரணம் என்னுடைய இந்த ரெண்டு கால்களும் புறதகா பிரவர்த்ததே, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறது முன்னாடி நடக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. பிரியம்பதா பிரியம்வதா ந கேவலம் தபோவன விரஹ காதரா சகியேவ த்வயா உபஸ்தித வியோகஸ்ய தபோவனஸ்ய அபி தாவத் சமவஸ்தா திருஷ்யதே. உனக்கு மாத்திரம் துக்கம்னு நீ நினைச்சுக்காத, உன்னை விட்டு பிரியறதுல தபோவனத்துல இருக்கிறவாளுக்கும் ரொம்ப துக்கம் பாரு. ந கேவலம் தபோவன விரஹ காதரா சகி ஏவ, சகி சகுந்தலாக்கு மாத்திரம்தான் இந்த தபோவன விரஹ தபோவனத்தை விட்டு பிரிந்து இருக்கோமே பிரிந்து போக போறோமேங்கிற ஒரு பயம் உனக்கு மாத்திரம் இல்லை. த்வயா உபஸ்தித வியோகஸ்ய, உன்னால் பிரிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தபோவனசிய இந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் தாவது சமவஸ்தா, உன்ன போல அதே ஒரு அவஸ்தான் அவளுக்கும் பாரு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் காமிக்கிறார். அந்த மிருகி பெண்மான் எப்படி இருக்கு, மயூரி எப்படி இருக்கு, கொடிகளும் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார். விரகத்தினால எப்படி தவிக்கிறது அவைகளும் அப்படின்னு பிரியம்பதா சொல்லக்கூடிய ஒரு காதா. காதாங்கிறச்சு அந்த இதுல காதாங்கிறது ஒரு சந்தஸ் இன்னொன்னு அது பிராகிருதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். உத்கலித தர்பகவலா மிருக்யஹ பரித்யக்த நர்த்தனா மயூராஹ அபசிருத பாண்டுபத்ரா முஞ்சந்தி அஸ்ருணீவ லதாஹ. உத்க இதுல சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இதுல இஸ் ஹிஸ்டரி சம்ஸ்கிருத சாகித்யத்தில் ஆமா சொல்லியிருக்காங்க. அதுல வந்திருக்கும்.
உத்கலித தர்ப்ப கவலா மிருக்யா. மிருக்யா மிருகி, அந்த இந்த பெண் மான்கள்லாம் அங்கே இருக்கே, அதுகள்லாம் அந்த வா சாப்பிட்டுட்டு அதை வந்து வெளியில கொண்டு வருது. இந்த உத்கீர்ணங்கிறத வந்து நேர யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மல்லியோ, அதனால உத்கலிதாங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றார். வெளி உத்கீர்ண, என்னோட சாரி மனுஷ் என்னோட ஆ புத்தகத்துல இங்க உத்கீர்ணான்னு போட்டிருக்கு, நீங்க வேண்டாம், கொஞ்சம் உத்கலிதா அழகா இருக்கு, சரியானா உத்கலிதா பெட்டர். உத்கலித தர்ப்ப கவலா, அதை வாயில மென்னுட்டு அதை திருப்பி வெளில கொண்டு வரா இல்லையா. ஆனா அது என்ன, அந்த சிச்சுவேஷன் அப்படி, அந்த இது பெண் மான்கள்லாம் வந்து புத்கலித வெளிவிழும் தர்ப்ப கவலாக புல் கவலங்களை கொண்ட அந்த மான்கள், பெண் மான்கள். அதுக்கப்புறம் பரித்யக்த நர்த்தனா மயூரி மயூராகா, இந்த பெண் மான்கள்லாம் வந்து சாரி பெண் என்ன சொல்ற, மயில் மயில், அப்போ மான்னே திருப்பி வருது, மயூராக அந்த பெண் மயில் எல்லாம் பரித்யக்த நர்த்தனாக தன்னுடைய நாட்டியத்தை விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அபஸ்ருத பாண்டு பத்ரா முஞ்சந்தி அஸ்ருநீகிவ லதாகா, லதாகா அந்த கொடிகள்லாம் வந்து அபஸ்ருத பாண்டு பத்ரா, அதுல இருக்கக்கூடிய அந்த இந்த இலைகள், காஞ்ச இலையெல்லாம் அப்படியே தானா கீழே கொட்டுறது இல்லையோ, அந்த காஞ்ச இலை கீழே கொட்டுறது பார்த்தா அப்படியே கண்லேருந்து ஜலம் கொட்டுற மாதிரி இருக்கு அந்த கொடிகளுக்கு. அஸ்ருணி முஞ்சந்தி இவ, அப்படியே பார்க்கறதுக்கு வந்து கண்லேருந்து ஜலம் கொட்டுற மாதிரி இருக்கு. இப்படி சேத்தன வஸ்து அச்சேதன வஸ்து ரெண்டுத்தையும் ஒரே இதுல சொல்ற, விலங்குகளுக்கு எப்படி பிஹேவ் பண்றது, விலங்குகள்ங்கிறச்சு இங்கே பெண் மயில் மான் ரெண்டுமே. உத்கலித தர்ப்ப கவலாகா, வாயிலிருந்து அந்த தர்ப்பையை வந்து சர்வித்தம் பண்ணின அந்த கட்டை வந்து முழுங்கிறதுக்கு பதில் அது அப்படியே வெள்ள போயிடும், வாய் திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான், யோ கிளம்புறாளேன்னு அந்த துக்கத்துல. சோ மிருக்யா பரித்யக்த நர்த்தனாகா மயூராகா, தன்னுடைய நாட்டியத்தை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கா, தனக்கு பிடித்தமான இயற்கையான விஷயங்களையும் விட்டுட்டு பண்றான்னா அந்த விலங்குகளுக்கும் இவளிடத்துல என்ன ஒரு அன்புங்கிறது தெரியறது. பந்து விவகாரம் தானே, ஞாதிகள்லாம் உறவினர்கள்லாம் அவாவா தன்னுடைய வேலையை விட்டுட்டு அந்த ஒரு க்ஷணம் கிளம்புறாங்கிறச்சி வந்து நிப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த மிருகங்களும் வந்து நிக்கிறது. அபஸ்ருத பாண்டு பத்ரா அந்த இலைகள்லாம் உதிர்றது பார்த்தா அஸ்ருணி முஞ்சந்தி இவ லதாகா. இந்த இடத்துல இது இல்லை உத்ப்ரேக்ஷால, உத்ப்ரேக்ஷா அஃப்கோர்ஸ் சமாசோக்தி, ஏன்னா பந்து விவகாரம் இங்கே தெரியறது. அச்சேதனத்துவத்துக்கு, அதாவது விலங்குகளுக்கு ஏதோ பந்துனுடைய ஒரு விவகாரம் மாதிரி அங்கே ஆரோபம் பண்ணுறோங்கிறச்சே சமாசோக்தி. இதுதான் இந்த மெயினாக உனக்கு வந்து துவனி என்னன்னா, அந்த திரியக் பக்ஷி பக்ஷி அண்ட் மிருகங்கள் இவைகளோட அந்த சகவாசத்தினால அவைகளுக்கும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தான் உனக்கு அங்கே மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு பாவம். ஸோ சோகம்ங்கிற ஒரு ஸ்தாயி பாவம் இந்த இடத்துல தெரியறது உனக்கு. இதை வந்து நீ கருணரசம்னு சொல்லலாம். ஓ இந்த இடத்துல இதெல்லாம் உனக்கு ஒண்ணு எழுதி ரசிக்கலாம். இருக்காரு கருணாநிதிக்கு, பரவாயில்ல. அது கொஞ்சம் டஃப்மா, ஏன்னா எங்க நீ வந்து சமாசோக்தி சொல்லிட்டேன்னா உனக்கு கஷ்டம். அந்த துக்க அதிசயம்ங்கிறது எங்க உனக்கு துவனியா தெரியறதுங்கிறத நோட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு அக்கி இந்த சமாசோக்தி புரியல, எனக்கு உத்ரேக்ஷா ஓகே, சமாசோக்தி புரியல. சமாசோக்தி என்னன்னா, மிருகி இவைகளெல்லாம் அந்த சகி ஜனத்தினுடைய ஒரு விவகாரத்தை ஆரோபம் பண்ணி சொல்றோம் இல்லையா, சகிகள் நடந்துக்கிற மாதிரி இவைகள் நடந்துக்கிறதுன்னுட்டும் அதை சொல்றோம்ல, அது வேணா சமாசோக்தின்னு சொல்லலாம். அந்த சமத்காரத்தை விட உனக்கு வந்து கருணரசம் அதிகமா தெரியறது இல்லையோ. யூ கேன் ஆமா லுக் எட் தட் மோர் தென் திஸ். ஆனா இதை வந்து ஸ்லோக சதுஷ்டயத்துல போடல பத்தி இல்லையோ, யாருமே அதை இன்க்ளூட் பண்ணல. பிராகிருதத்துல இருக்குன்றதுனாலயா, பிராகிருதத்துல இருக்குன்றதுனால பிராகிருதத்துல, அதனால பிராகிருதத்துல இருக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டாலேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. திஸ் இஸ் அ மோர், அதாவது சடார்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம், அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக துவனியும் புரியற ஸ்லோகம், அதை வந்து பெருசாக சொல்லலை. சரி சகுந்தலா. சகுந்தலா தாத்தா லதா பகினி வனஞ்சோத்ஸ்நாம் தாவத் ஆமந்த்ரயிஷே. அழுதுன்னு இருக்கா, நீ சிரிக்கிறியாங்க இரு. லதா பகினீம் வனஜோத்ஸ்நாம் தாவது ஆமந்த்ரயிஷ்யே,
ஆமந்திரயிஷ்ய விடைபெற்றுக் கொள்கிறேன். அதை கேட்டுக்கிறேன், அவள்கிட்டேருந்து இது கேட்டுக்கிறேன், என்னன்னா லதா பகினியும் லதாவை வந்து அந்த கொடியை தன்னுடைய தங்க மாதிரி அவள் ட்ரீட் பண்ணுறா. வனஜோத்ஸ்னா, இந்த வனஜோத்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்தது. வனஜோத்ஸ்னா வந்து புஷ்பிதா, கரெக்ட். ஸோ ததா ஆத்மானமபி விஸ்மரிஷ்யாமி ஹலா ரமணீயே கலு காலஹா ஏதஸ்ய லதாபாதப மிதுனஸ்ய வியதிகரஹா சம்பிரதஹா நவகுசும யௌவனா வனஜோத்ஸ்னா ஸ்னிக்த பல்லவதயா உபபோக க்ஷமஹா சககாரஹா. அந்த சூத விரக்ஷத்தோட மாமரத்தோட இருக்கக்கூடிய இந்த வனஜோத்ஸ்னா பார்க்கறதுக்கு அப்படியே நவ யௌவனா, புதுசா யௌவனத்துல வந்திருக்கக்கூடிய நல்ல புஷ்பங்களோட கூடின இந்த வனஜோத்ஸ்னா. அப்போ அந்த பிரியம்பதா சொல்றா, உனக்கு தெரியுமா ஏன் இந்த வனஜோத்ஸ்னாவை அதிமாத்திரம் பஷ்யதி இதி ந விபாவயாமின்னு அனசூயா சொல்ல, வனஜோத்ஸ்னா அனுரூபேண பாதபேன சங்கதா அபினாம ஏவ அகமபி அனுரூபம் வரம் லபேய இதி. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அனுரூபமான பதி கிடைக்கணுங்கிறதுக்காக அவ வந்து பார்த்துட்டே இருக்கா அதிமாத்திரம்னு சொல்லலையா, அந்த வனஜோத்ஸ்னா இங்கே. ஸோ லதா பகினியும் வனஜோத்ஸ்னாம் தாவது ஆமந்திரயிஷ்ய, நான் அவள்கிட்டேருந்தும் கேட்டுக்கிறேன், கிளம்புறேன்னு சொல்லணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திண்டு. அதனால தான் அந்த ஸ்மிருத்வாங்கிறது அங்கே இம்பார்ட்டண்ட். சகுந்தலா ஸ்மிருத்வா தாத லதா பகினியும் அப்படிங்கிறா, ரைட். காஷ்யபா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? தனக்கு அது வந்து அந்த பரிணாம அலங்காரம் அங்க. ஸோ அந்த எப்படி எவ்வளவு நம்ம வந்து ஆத்மார்த்தமா பேசிண்டோமோ, ஒரு சிப்ளிங்ஸ் எப்படி வந்து ஆத்மார்த்தமா ஒரு அக்காவும் தங்கையும் எப்படி பேசிப்பாளோ, எவ்வளவு நாட்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாளோ, அது மாத்திரம் இல்லை, இங்கே வந்து கூடவே வளர்ந்துருக்கா. சகுந்தலா எப்படி வளர்ந்துருக்காளோ தன்னுடைய தங்க மாதிரி அந்த கொடியை வளர்த்திருக்காவ. அப்போ சரி போயிட்டு வரேன்னு அந்த கொடிகிட்ட சொல்லிட்டு போகணுமோ இல்லையோ. தனக்கு தங்க மாதிரி அவள்கிட்ட ஆத்மார்த்தமாக பேசிண்டு பழகிண்டு இருந்து அவளை பார்த்துண்டு வளர்த்துருக்கா அந்த கொடியை, அதனால லதா பகினிங்கிறாங்க. அந்த ஆரோபம் பண்ணதுக்கு என்ன ஒரு எதுக்காக அது பிரகிருத உபயோகியா எப்படி ஆகிறதுன்னா, அந்த ஆமந்திரயிஷியே ஒரு கொடிகிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிப்பாளா, அந்த கொடிகிட்ட வந்து ஒரு சேத்தனத்துவத்தை ஆரோபம் பண்ணியிருக்கிறதுனால, பகினித்வம்ங்கிறத ஆரோபம் பண்ணியிருக்கிறதுனால தான் அவள் வந்து விடைபெற்று கொள்ள முடியும் அந்த கொடிகிட்டே இருந்து. அந்த டயலாக்லயும் அங்க அலங்காரம் வைக்கிறார். அண்ட் இந்த ஸ்மிருத்வாங்கிறது முன்னாடி முதல் அங்கத்தினுடைய ஒரு ஸ்மரணம் இங்க. காஷ்யபா அவைமிதே தஸ்யாம் சோதரிய ஸ்நேகம், சோதரிய ஸ்நேகம் இல்லையா, அது அதுக்காக தான் அந்த சொல்றாரு. அந்த லதா பகினின்னு சொல்றது வந்து சோதரிய ஸ்நேகம், நீ என்னமோ கூடவே பிறந்தா மாதிரி. ச உதரம், உதரேன சகாங்கிறச்சு அது ஒரே உதரத்துல பிறந்தவா, சிப்ளிங்குங்கிற மாதிரி உனக்கு எப்படி ஒரு ஸ்நேகம் அவள்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எம் தாவத் தக்ஷிணேன இப்படி லெஃப்ட் வழியா வா அப்படிங்கிறா. இல்ல ரைட்டு, சாரி இல்லையா, எதுக்கு அதை சொல்றார், இயம் தாவத் தக்ஷிணேனங்கிறச்சு, தக்ஷிணேன உன்னுடைய ரைட் சைடில் இதோ இருக்கு பாருன்னுட்டு அந்த வனஜோத்ஸ்னாவை நான் பார்த்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். சரி, அவள் வந்து அப்பா ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த கொடிகிட்டையும் நான் வந்து பாய் சொல்லிட்டு வரணுங்கிறா. அப்போது எனக்கு நன்னா தெரியும் உனக்கு அந்த கொடியோட என்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னுட்டு, இதோ யா தாவத்து தக்ஷிணேனா, கண்வருக்கு கூட தெரிஞ்சிருக்கு அந்த கொடி வந்து அவ ரொம்ப ஆசையா அந்த வளர்த்திருக்கா அந்த கொடிய அப்படின்னுட்டு. ஸோ இதோதான் இருக்கே எனக்கு தான் தெரியுமேன்னு அவர் சொல்றார். சகுந்தலா லதாம் உபேத்தி வனஜோத்ஸ்னே சூத சங்கதா இமாம் பிரத்யாலிங்கிதா பிரத்யாலிங்க இதா இதா கதாபிஹி கதாபிஹி சாகா பாஹாபிஹி வனஜோத்ஸ்னே கொடி, அந்த வனஜோத்ஸ்னாங்கிற கொடியை பார்த்து அவ கூப்பிடுறா, நீ வந்து இந்த மாமரத்தோட சேர்ந்து இருக்கிறவளாக இருந்த பொழுதிலும் ஒரு க்ஷணம் உன்னுடைய இந்த பக்கம் இருக்கிற இந்த கொடி அந்த கிளைகள்லாம் இருக்கே, அந்த கிளைகளை வச்சுட்டு என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கிறா.
ஒரு சைடு நீ வந்து அந்த மாமரத்தை ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்க, ரைட்டு தான். ஆனா இதுக்கு மேல இதுக்கு மேல நான் வந்து தூரப்பிரவர்த்தினி, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகக்கூடியவனா, அதனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சாக்கைகள்னால என்னை கொஞ்சம் நீ ஆலிங்கனம் பண்ணிக்கோ ஏங்கிறா. வனஜோத்ஸ்னே சூத சங்கதா அபி மாமரத்துடன் கூடினவளாக இருந்த பொழுதிலும், மாம் பிரத்யாலிங்க, என்ன இன் ரிட்டர்ன் என்ன நீ ஆலிங்கனம் பண்ணிக்கோ, என்ன கட்டிக்கோ. அப்போ இதஹா கதாபிஹி ஷாகா பாஹாபிஹி, களைகள்ங்கிறது கை, பாஹாங்கிறதும் கை, பாஹஹா பாஹாங்கிறது கை, பாஹுங்கிறதும் கை, பாஹஹா புல்லிங்கத்திலையும் இருக்கு ஸ்திரீலிங்கத்திலையும் இருக்கு. இங்க வந்து ஸ்திரீலிங்கத்தை ஸ்பெசிஃபிக்காக போடுறார் கொடிங்கிறதுனால. அந்த கதாபிஹி ஷாகா பாஹாபிஹி இதஹா கதாபிஹி, இந்த பக்கமாக திரும்பி இருக்கக்கூடிய உன்னுடைய கிளையாகிற கைகளினால் பிரத்யாலிங்க மாம், என்ன நீ வந்து திருப்பி அணைச்சுக்கோ. அத்ய பிரபிருதி இன்னிலிருந்து தூர பரிவர்த்தினி பவிஷ்யாமி, ரொம்ப தூரக்க பரிவர்த்தினி போனவளாக ஆயிடுவேன் அப்படின்னு. அப்புறம் காஷ்யபர் ஸ்லோகம் சொல்றார், சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவார்த்தே வர்த்தாரமாத்மசத்ருஷம் சுகிருதைர் கதாத்வம் சூதேன சம்ஸ்ருதவதி நவமாலிகா இயம் அஸ்யாம் அகம் த்வைச சம்ப்ரதி வீதசிந்தஹ. உங்க ரெண்டு பேரை பொறுத்தவரையில் எனக்கு வந்து இப்போ கவலையே இல்லை. இந்த நவமாளிகா, அதாவது இந்த வனஜோத்ஸ்னாங்கிற கொடி வந்து மாமரத்தோட சேர்ந்துருத்து, நீயும் போய் உனக்கு அனுரூபமான பதியோட நீ சேர போற அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றார். பரிணாமம் இல்லையா? ஷாகா பாஹாபிஹி ஆலிங்கங்கிறச்சேயும் பரிணாமம் தான், பரிணாம அலங்காரம் அந்த இடத்துலயும். அந்த ஷாகா பாஹாபிஹிங்கிறச்சே முதல்ல ரூபகம் சொல்றார், அதுக்கப்புறம் பரிணாமம் சொல்றார். பட் அதை விட அந்த பிரத்யாலிங்கன்னு வந்ததுனால பரிணாமம் இஸ் பெட்டர் தென் த ரூபகம். சரி. ரூபகம் எய்ட்ஸ் இன் பரிணாமம் இல்லையா? ஆமா ஆமா.